வணக்கம் ஃப்ரெண்ட்ஸ், எஸ்எம் டெக் இன்ஃபோ தமிழ் சேனலுக்கு உங்களை அன்போடு வரவேற்கிறேன். நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, வீடியோஸை லைக் பண்ணி பாருங்கள். நம்ம சேனலில் மொபைல் சர்வீஸ், ஆம்பிளிஃபயர் அசம்பிள், ஹோம் அப்ளைன்ஸ் சர்வீஸ் வீடியோஸ் நிறையா இருக்குது. ஸோ மறக்காமல் போய் செக் பண்ணி அதை யூஸ் பண்ணிக்கோங்க. நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் ஒரு டிசி டு டிசி வோல்டேஜ் பூஸ்டர் போர்டை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், இதான் அந்த போர்டு. இதில் பார்த்தீங்க அப்படின்னா இன்புட் அவுட்புட் வந்து மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இங்கே வந்து இன்புட் ப்ளஸ்ஸு மைனஸு, இங்கே அவுட்புட் ப்ளஸ் மைனஸ் போட்டிருக்காங்க. இதில் வந்து நம்ம 3.5 வோல்ட்டில் இருக்கிற பேட்டரியை கூட யூஸ் பண்ணி 30 வோல்ட் வரைக்கும் அவுட்புட்டு எடுத்துக்கலாம். ஸோ வோல்டேஜாக நமக்கு தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணி நம்ம இதை எடுத்துக்கலாம். ஸோ இதில் பாருங்கள், இன்புட் அவுட்புட் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இன்புட் மைனஸ், இன்புட் ப்ளஸ் மைனஸ் யூஸ் பண்ணியிருக்காங்க. அதில் இந்த ஆரோ மார்க் போட்டு அவுட்புட் எடுக்கிறதுக்கு நமக்கு மென்ஷன் பண்ணியிருக்காங்க. இதில் பார்த்தீங்கன்னா ரெண்டு சைடுமே கெப்பாசிட்டர் யூஸ் பண்ணியிருக்காங்க. XL6009 அப்படிங்கிற ஐசியை யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ நம்ம வந்து இதில் நம்ம ஒரு வோல்டேஜ் வந்து இன்புட் கொடுப்போம், அதோட அவுட்புட் வந்து நம்ம இந்த பக்கம் எடுக்கும். இந்த போர்டு வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம். இந்த பாருங்கள், இதான் வோல்டேஜ் அட்ஜஸ்ட் பண்ணுறதுக்கான ஸ்க்ரூ. இதை நம்ம அட்ஜஸ்ட் பண்ண வோல்டேஜ் வந்து கூட குறைய நமக்கு எவ்வளோ வேணுமோ எடுத்துக்கிடலாம். ஸோ இப்போ இந்த போர்டு எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ் இப்போ இந்த போர்டுக்கு இன்புட் அவுட்புட் வந்து நம்ம கொடுக்கலாம். பாருங்கள், ஃபஸ்ட்டு ஒரு ரீசார்ஜபிள் பேட்டரியில் இந்த மாதிரி ஒயர் வந்து சால்டர் பண்ணி வச்சுருக்கிறேன். அதோடய வோல்டேஜ் வந்து உங்களுக்கு நான் மெஷர் பண்ணி காட்டுதான். பாருங்கள், இதில் வந்து 20 வோல்ட் செட் பண்ணிவிட்டு நான் இதை மெஷர் பண்ணுதேன். பாருங்கள், 3.78 அந்த மாதிரி காட்டுது. ஸோ இதை வந்து நம்ம இந்த போர்டில் வந்து சால்டர் பண்ணி இதுக்கு இன்புட்டாக கொடுக்கலாம். இதில் ப்ளஸ் மைனஸ் வந்து கொஞ்சம் கரெக்டாக கொடுங்க, மாற்றி கொடுத்துட வேண்டாம். நீங்கள் ப்ளஸ் மைனஸ் கொடுக்கும்போது பின்னாடி பாருங்கள் ஒரு நீல கலர் லைட் எரியும். ஸோ அப்படி கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னாலே இண்டிகேஷன் காட்டிடும் நமக்கு உள்ளே வந்து சப்ளை போயிட்டு அப்படின்னு. பாருங்கள், இந்த மாதிரி கலர் லைட்டு தான். ஸோ அவுட்புட் வந்து நம்ம இப்போ ஒயர் வந்து கனெக்ஷன் கொடுக்கலாம். அவுட்புட்டில் வந்து என்ன வோல்ட்டு கிடைக்குது அப்படிங்கிறத நம்ம பார்ப்போம். நம்ம சேனலில் மொபைல் சர்வீஸ், ஆம்பிளிஃபயர் அசம்பிள், ஹோம் அப்ளையன்ஸ் சர்வீஸ் பற்றி எல்லாமே நம்ம சேனல் நிறையா வீடியோஸ் இருக்குது, அதுக்கு பிளேலிஸ்ட்டும் இருக்குது. ஸோ மறக்காமல் அதையும் போய் செக் பண்ணி பாருங்கள். இன்புட் அவுட்புட் கொடுத்துட்டோம். இப்போ பாருங்கள், அவுட்புட்டில் எவ்வளோ வோல்ட் வருது அப்படிங்கிறத மல்டிமீட்டரில் செக் பண்ணிகிட்ருக்கோம். மல்டிமீட்டரில் 20 வோல்ட் வந்து செட் பண்ணிக்கோங்க. ப்ளஸ்ஸாக ப்ளஸ்லேயும் மைனஸாக மைனஸ் ப்ரோப்லையும் கனெக்ட் பண்ணிவிட்டு இப்போ நம்ம செக் பண்ணும்போது நம்ம கிடைக்கிற வோல்ட்டு வந்து 7க்கு மேலே இருக்குது. ஸோ 7.46 அப்படின்னு வந்து இருக்குது. ஸோ இதோட வோல்டேஜ் வந்து இப்போ நம்ம வேரி பண்ணி பார்ப்போம். பாருங்கள், அந்த ஸ்க்ரூவை நான் வந்து டைட் பண்ண வோல்டேஜ் வந்து இன்க்ரீஸ் ஆகிட்டே இருக்குது. இது எவ்வளோ தூரம் இன்க்ரீஸ் ஆகும் அப்படின்னா 30-35 வோல்ட் வரைக்கும் நம்ம இதில் எடுத்துக்கலாம். ஸோ நம்ம பேட்டரியில் வந்து மெஷர் பண்ணும்போது 3.something இருந்துச்சு, ஆனால் இப்போ நமக்கு கிடைக்கிற வோல்ட் வந்து 15க்கு மேலே போயிட்டு நம்ம இன்னும் டைட் பண்ண வோல்டேஜ் கூட தான் செய்யும். ஸோ இப்போ நான் குறைச்சி காட்டுதான். பாருங்கள், இதை அப்படியே லூஸ் பண்ணுற பக்கம் அப்படியே திருப்பினோம் அப்படின்னா வோல்டேஜ் வந்து நமக்கு குறைய ஆரம்பிச்சிடும். பாருங்கள், வோல்டேஜ் வந்து குறைய ஆரம்பிச்சிட்டு இப்போ நம்ம வந்து இதில் 15 வோல்ட் செட் பண்ணி நம்ம அந்த சப்ளையை ஒரு ஆம்பிளிஃபயர் போர்டுக்கு கொடுத்து அதோடய அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத நம்ம செக் பண்ணி பார்க்கலாம். ஸோ 15 வோல்ட் வந்து நம்ம இதுக்கு செட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம இதை இந்த போர்டுக்கு சப்ளையாக கொடுத்து இதோடய அவுட்புட் எப்படி இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். இதில் வந்து 15 வோல்ட்ஸ் வந்து ரெண்டு ஸ்பீக்கர் அவுட்புட் எடுத்துக்கலாம். 8-24 வோல்ட் வரைய டிசி இன்புட் கொடுக்கணும். ஸோ இந்த போர்டுக்கு நம்ம சப்ளை கொடுத்து இது வந்து எப்படி ஒர்க் ஆகுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். பேனல் போர்டில் லெஃப்ட் ரைட்டு நடுவில் உள்ளது வந்து கிரவுண்டு. ஸோ ஆர்எல் மென்ஷன் பண்ணியிருப்பாங்க, கிரவுண்டு மென்ஷன் பண்ணியிருப்பாங்க. பாருங்கள், இப்போ நமக்கு வந்து இன்புட் கொடுத்தாச்சு பேனல் போர்டிலேருந்து. ஸோ அதுக்கப்புறம் நம்ம சப்ளை கொடுத்துக்கலாம். சப்ளை வந்து இதுக்கு 8-24 வோல்ட் வரைய கொடுக்கணும். ஸோ நம்ம 15 வோல்ட் செட் பண்ணியிருக்கோம் இல்லையா, அதனால் இதை நம்ம கொடுத்துக்கலாம். ப்ளஸ் மைனஸ் கொஞ்சம் கரெக்டாக கொடுத்தோம் அப்படின்னா இந்த போர்டுலேயுமே இந்த மாதிரி ஆரஞ்சு கலரில் ஒரு லைட் எரியும். ஸோ இப்போ இதுக்கு நம்ம ஸ்பீக்கர் கொடுத்துட்டு செக் பண்ணி பார்க்கலாம் எப்படி ஒர்க் ஆகுது, கரெக்டாக
15 volt எடுத்து கொடுக்குதா, கரெக்டா வொர்க் ஆகுதா அப்படிங்கறத பார்க்கலாம். பேனல் போர்டுக்கு வந்து சப்ளை 5 volt கொடுத்தாலே போதும். இதுக்கு நம்ம தனியா ஒரு சப்ளை கொடுத்துக்கிட்டு இருக்கோம். ஸோ இப்போ எல்லாமே ப்ராப்பராக ஃபிட் பண்ணியாச்சு. இது அதோட அவுட்புட் வந்து எப்படி இருக்கு அப்படிங்கிறத நீங்களே செக் பண்ணி பாருங்க ஃப்ரெண்ட்ஸ். Mode. Play by USB drive.